அருகே தந்திருக்கிற என்னுடைய மதுரை ஊடக நண்பர்கள் அனைவரையும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் வருக வருகவென வரவேற்றுக் கொள்கிறேன். கடந்த பல தசாப்தங்களாக அயோத்தியினுடைய நிலம் யாருக்கு சொந்தம் என்கின்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் பன்னெடுங்காலமாக நடைபெற்று வரவிருக்கின்ற நவம்பர் மாதம் மத்தியில் அதற்கான தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் சொல்லவிருக்கிறது. இந்த தீர்ப்பானது ஆதாரங்கள் மற்றும் உண்மையின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு அமையும் என்பதாக எஸ்டிபிஐ கட்சி நம்புகின்றது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் வழங்குகின்ற இந்த தீர்ப்பை அனைத்து தரப்பினரும் மனப்பூர்வமாக எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி அனைத்து மக்களுக்கும் கோரிக்கை விடுக்கிறது. இந்த தீர்ப்பை வெற்றியாகவோ அல்லது தோல்வியாகவோ பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இந்த தீர்ப்பை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை மதச்சார்பின்மையை நிறைவேற்ற வேண்டிய கடமை அனைத்து மக்களுக்கும் இருப்பதை கருத்தில் கொண்டு எந்தவிதமான உணர்ச்சி வசப்படுதலோ அல்லது வெற்றி கொண்டாட்டங்கள் நடத்துவதோ பிற மக்களை புண்படுத்துகின்ற எதிர்த்தரப்புகள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதோ போன்ற எந்த நடவடிக்கைகளிலும் நாட்டினுடைய மக்கள் ஒருபொழுதும் ஈடுபட வேண்டாம். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாடு பல்லாண்டுகளாக சந்தித்து வருகின்ற ஒரு பிரச்சனையினுடைய இறுதியாக உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கவிருக்கின்றது. இந்த தீர்ப்பு நீதி மற்றும் நியாயம் சட்டத்தின் அடிப்படையில் அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து மக்களும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். அத்தோடு இந்த தீர்ப்பானது ஒரு புதிய இந்தியாவினுடைய ஒரு துவக்கமாக அமையும். இந்த நாடு தற்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கின்ற மிக மோசமான பொருளாதார சூழலிலிருந்து இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பாக அனைத்து மக்களும் ஒன்றிணைவதற்காக இந்த தீர்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி நாட்டு மக்களுக்கு கோரிக்கை விடுக்கின்றது. அத்தோடு இன்றைய தினம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மதுரை மாவட்டத்தில் காஷ்மீர் துயரம் நடப்பது என்ன என்கின்ற ஒரு மாபெரும் கருத்தரங்கத்தை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். காஷ்மீரை பொறுத்தவரை ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு 370-35A ஆகிய இரண்டு பிரிவுகளை நீக்கியதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலையை காஷ்மீரத்து மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களுக்கும் நாடு நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் இந்த நாட்டினுடைய சிற்பிகள் என்ன வாக்குறுதியை வழங்கினார்களோ அதனை எந்தவிதமான பாரபட்சமும் இன்றி உடனடியாக நிறைவேற்றிட வேண்டும். இன்றைக்கு காஷ்மீர் மக்கள் ஏறத்தாழ கடந்த 90 நாட்களாக ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து இதுவரை ஏறத்தாழ 10,000-க்கும் அதிகமான சிறுவர்கள் சிறுமியர்கள் அதேபோல இந்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற போராளிகள் என 10,000-க்கும் அதிகமானோர் பிற மாநிலத்தினுடைய சிறைகளில் வைக்கப்பட்டிருப்பதாக அங்கே மிக மோசமான பெல்லட் குண்டுகளை உபயோகித்து அங்கே ஒரு மனித உரிமை மீறலை நடத்துவதாக மனித உரிமை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய தேசிய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ஷர்ஃபுதீன் அகமது அவருடைய தலைமையிலே சென்றிருக்கின்ற இந்த குழு இந்த மனித உரிமை மீறலை அது உறுதிப்படுத்தியிருக்கின்றது. எனவே காஷ்மீரத்து மக்களுடைய உரிமையை மத்திய அரசாங்கம் உடனடியாக வழங்கிட வேண்டும். அங்கே இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஆப்பிள் போன்ற அங்கு விளைகின்ற பொருட்கள் எல்லாம் அழுகி போயிருக்கின்ற நிலை, ஒட்டுமொத்தமாக காஷ்மீரமே முடங்கி போயிருக்கின்றது. ஜனநாயக அடிப்படையில் போராடக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் இன்றைக்கு வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே உடனடியாக காஷ்மீருடைய 370-35A மறுபடியும் அங்கே உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும், அதனை ரத்து செய்திட வேண்டும். அந்த மக்களுடைய ஜனநாயக உரிமையை உடனடியாக வழங்கிட வேண்டும். அதற்காக மத்திய அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு இன்றைய நவம்பர் 8 கடந்த 2016 நவம்பர் 8ஆம் தேதி 500 ரூபாய் 1,000 ரூபாய் நோட்டுகளை மதிப்பிழக்க செய்து ஏறத்தாழ 136 பேர் தன்னுடைய பொருளாதாரத்தை வங்கியில் தன்னுடைய சேமிப்பை எடுக்க இயலாமல் இந்திய குடிமக்கள் 136 பேர் இறந்து போயிருந்த அந்த கொடூரமான நிகழ்வு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு சீரழிவு, ஒரு துல்லிய தாக்குதல். அதனை தொடர்ந்து ஏறத்தாழ 3 வருட காலமாக இந்த மத்திய அரசு இந்த பொருளாதார நிலையை அதனை சீர்தூக்கி நடத்த முடியாத நிலையிலே இன்றைக்கு பொருளாதாரம் மிக மோசமான வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. அத்தனை நிறுவனங்களும் இன்றைக்கு
தங்களுடைய பணியாளர்களுக்கு கட்டாய விடுப்பை வழங்கியிருக்கின்றது. பல நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை இழுத்து மூடி இருக்கின்றார்கள். கோவை போன்ற பகுதியிலே பனியன் தொழில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய மொத்த தொழில்துறையும் முடக்கப்படுவதற்கான காரணமான இந்த டிமோனிட்டைசேஷன் என்கின்ற 500,000 ரூபாய் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை தான் இந்த பொருளாதார மந்த நிலைக்கு காரணம் என்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். எனவே மத்திய அரசு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார மந்த நிலையை மாற்றுவதற்கு தேவையான நியாயமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமே ஒழிய சில சால்ஜாப்புகளை சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். உடனடியாக பொருளாதார மந்த நிலையை மாற்றுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் உடனடியாக எடுத்துட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். அத்தோடு தற்பொழுது மத்திய அரசு ஐஐடி தேர்வுகளை தமிழில் எழுதக்கூடாது என்பதாக சொல்லி ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. மாறாக அதாவது ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டு வந்த அந்த தமிழ் அந்த தேர்வானது இப்பொழுது குஜராத்தி மற்றும் ஹிந்தி போன்ற மொழிகளில் மட்டுமே எழுதப்பட வேண்டும் என்ற உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. பல்லாண்டுகளாக தமிழக மக்கள் ஐஐடி தேர்வினை தமிழிலே எழுதுவதற்காக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த கோரிக்கை முடக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தமிழகத்தினுடைய அரசினுடைய கோரிக்கையை ஏற்று மத்திய அரசானது, மத்திய தேர்வாணையமானது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியானது எந்த மாநிலங்களிலெல்லாம் பொறியியல் தேர்வினை ஐஐடி தேர்வின் அடிப்படையில் யாரெல்லாம் எழுத எந்த மாநிலங்கள் அனுமதிக்கின்றதோ அந்த மாநிலத்துடைய மொழிகளில் மட்டுமே தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்கப்படும் என்கின்ற விதிமுறையை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த விதிமுறை என்பது தவறானது. ஏழை மாணவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்ற காரணத்தினால்தான் தமிழக அரசு அதனை தமிழில் கொண்டு வர வேண்டும், மாநில மொழிகளிலே கொண்டு வர வேண்டும் என்ற தொடர் கோரிக்கையை வைத்து வருகின்றது. எனவே தமிழக மக்களுடைய கோரிக்கையை ஏற்று ஐஐடி போன்ற நிறுவனங்களுடைய, உயர்கல்வி நிறுவனங்களுடைய நுழைவு தேர்வினை அந்தந்த மாநிலங்களுடைய மொழியின் அடிப்படையில் தமிழ் போன்ற மொழியில் எழுதுவதற்காக மத்திய அரசாங்கம் உடனடியாக உத்தரவிட வேண்டும். பல ஏழை மாணவர்களுடைய எதிர்கால கனவினை நனவாக்க வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. அதாவது அது வெறுமனே கேட்கிறது கேட்கலங்கிறத பற்றி மட்டும் இல்லை விஷயம். அதாவது இந்த மொழிகளில் அந்த தேர்வினை எழுத வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கின்ற நிபந்தனையானது எந்த மாநிலங்கள் அந்த மாநிலத்துடைய பொறியியல் தேர்வினை ஐஐடி தேர்வின் அடிப்படையில் எழுத அனுமதிக்கின்றார்களோ அந்த மாநிலங்களுக்கு மட்டுமே அனுமதி என்பதாக கூறுகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்முடைய கோரிக்கை என்பது அப்படி ஒரு விதிமுறையை ஐஐடி அடிப்படையில் நாம் அந்த விதிமுறையை வைத்தோம் என்று சொன்னால் தமிழகத்திலே தமிழக அரசாங்கத்தின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற கல்வி நிறுவனங்கள் இருக்கின்றது அல்லவா, அந்த பொறியியல் நிறுவனங்கள் எல்லாம் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் வரும் என்ற அச்சத்தின் காரணமாக அதனை நாம் மறுக்கின்றோம். எனவே இந்த கோரிக்கை என்பது நியாயமானது. அப்படி ஒருவேளை தமிழக அரசு கேட்காமல் இருந்தாலும் கூட இனியாவது மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்து தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை விளக்கிட வேண்டும். அதான் நாம் கேட்குற கேள்வி வந்து 27 எம்பிக்கள் அங்கேருந்து வந்து காஷ்மீரை வந்து பார்வையிட்டாங்க, ஆனால் என்ன பார்வையிட்டாங்க என்பதை பற்றிய அறிக்கைகள் இன்னும் தெளிவாக வரவில்லை. வெளிநாடுகளிலிருந்து எம்பிக்களை அனுமதிக்கின்ற மோடி அரசு ஏன் உள்நாட்டை சேர்ந்த எதிர்கட்சிகளை அனுமதிப்பதில்லை? இந்த நாடு முழுவதும் காஷ்மீரை சென்று பார்க்க வேண்டும், அங்குள்ள நிலவரங்களை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அரசியல் கட்சி தலைவர்கள், மனித உரிமை ஆர்வலர்களுடைய அந்த கோரிக்கைக்கு இதுவரை மத்திய அரசு செவி சாய்க்காததற்கான காரணம் என்ன என்று நாம் விளங்கினோம் என்று சொன்னால் அதுதான் அந்த மத்திய அரசாங்கம் அங்கே என்ன நடக்குங்கிறதை யாருக்கும் சொல்ல விரும்பலை. வெளிநாடுகளிலிருந்து தங்களுக்கு சார்பான வலதுசாரி எம்பிக்களை கொண்டு வந்து காஷ்மீர் தெளிவாக இருக்கின்றது என்று உலக மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு நாடகமே அன்றி அங்கே உண்மையை உலகுக்கு சொல்லுவது அல்ல என்பது பத்திரிகையாளர்களுக்கு தெளிவாக தெரியும். ஏற்கனவே இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ் டேவிஸ் என்கின்ற எம்பி எனக்கு அப்படி ஒரு அழைப்பு வந்துச்சு, ஆனால் அந்த அழைப்பில் நான் சுதந்திரமாக காஷ்மீருக்குள் நடமாட எனக்கு அனுமதிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன். என்னை அழைப்பு விடுத்தவர் எனக்கு மறுபடி எந்த பதிலும் தரவில்லை என்கின்ற அந்த சூழலில் இருந்து மத்திய அரசு இதனுடைய நாடகமாக இதனை நடத்தியிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். எது
இது அது ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறல், இது ஒரு ஜனநாயக மீறல். அதாவது நாடு முழுவதும் இருக்கின்ற சில ஆக்டிவிஸ்டுகளை, போராளிகளை, அதே போல் எதிர்கட்சியினுடைய தலைவர்களுடைய வாட்ஸ்அப்புகளை, அதனை வந்து மறைமுகமாக அதனை வந்து கண்காணிக்கின்ற பணியை சில நிறுவனங்கள் செய்து, அது யார் என்பது இதுவரைக்கும் வெளிப்படையாக அறிவிக்கப்படலை. இஸ்ரேலை சேர்ந்த ஒரு நிறுவனம் அறிவித்திருக்கின்ற அந்த புள்ளி விவரத்தின்படி மிக அதிகமான தொகை வருகின்ற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி, ஒரு அப்ளிகேஷன்ஸை பயன்படுத்தி யார் யாரையெல்லாம் இந்த நாட்டில் கண்காணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை கண்காணிக்கின்றார்கள். அந்த தொகையை பார்க்கும் பொழுது, அதனுடைய சாஃப்ட்வேருடைய தொகையை பார்க்கும் பொழுது ஒரு அரசாங்கத்தை தவிர வேறு யாரும் வாங்க முடியாது. எனவே சந்தேகம் என்பது மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இது போன்ற உளவு நடவடிக்கைகள், இது கண்காணிப்பு நடவடிக்கைகள் நடக்காது. மத்திய அரசு தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். மொத்தத்தில் இந்தியா என்பது ஒவ்வொரு மக்களையும் கண்காணிக்கின்ற ஒரு மோசமான தேசமாக தற்பொழுது மாறி போயிருப்பது என்பது அது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கின்ற செயல். இந்த செயலை அரசும் உளவுத்துறை தான் இது வந்து செய்து கொண்டிருக்கின்றது. இதனை தடுத்து நிறுத்தாவிட்டால் ஜனநாயகத்துடைய மாண்பை காப்பாற்ற இயலாது. நம்முடைய திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுவது என்பது அவங்க பொதுவாகவே வந்து இது போன்ற மிகச்சிறந்த ஆளுமைகள் எல்லோரையும் அரவணைத்து அவர்களை இல்லாமல் ஆக்குகின்ற போக்கு என்பது ஃபாசிசத்தினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமானதொரு கூறு. திருவள்ளுவரை பொறுத்தவரை அவருக்கு எந்த விதமான மதமோ இனமோ மொழியோ கற்பிக்க முடியாது, கற்பிக்க கூடாது. ஆனால் அப்படி கற்பிப்பதன் மூலமாக தமிழக மக்களிடத்தில் ஏதோ சில செல்வாக்கு இருக்குது என்று காட்டுவதாக பாஜக முயற்சி செய்வது அது ஒருபொழுதும் பலிக்காது. இது போன்ற நடவடிக்கைகள் அவர்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த நிலையில் இன்றைக்கு இது போன்ற வேலையை செஞ்சுருக்கிறாங்க. அது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் திருவள்ளுவரை அல்ல, நீங்கள் யாரை நீங்கள் வளைத்தாலும் தமிழ்நாட்டில் அது எடுபடாது. தமிழக அரசுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம் இது போன்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற நடவடிக்கை. பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஒரு ஸ்டேட்டஸை போடுறாங்க, அதனை தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் அங்கே அதற்கு திருவள்ளுவருடைய சிலை என்பது அவமதிக்கப்படுகின்றது. அப்போ எங்கிருந்து இதற்கான காரணம் துவங்குகின்றது என்று சொன்னால் இவர்கள் தான் அதை துவங்கி வைக்கிறாங்க. எனவே ஒரு இடத்துல இவங்க ஒரு கருத்தை துவங்குவாங்க, அது ஒரு வன்முறையாக வெடிக்கும். எனவே வன்முறையாளர்களை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை என்பது காவல்துறைக்கு இருக்கிறது. அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற அரசாக இருந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டும். தமிழகம் என்பது அமைதி பூங்கா என்பதை மீண்டும் நிரூபிக்க வேண்டும். அது சரியான விஷயம்தான். எங்களை பொறுத்தவரை வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவருடைய இந்த வார்த்தையை வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம், ஆமோதிக்கிறோம். சரியானதொரு விஷயம். இப்படி ஒவ்வொருவருமே வெளிப்படையாக, அவரும் கூட வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபொழுதும் எனக்கும் தொடர்பில்லை என்பதை அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு அதனுடைய துவக்கத்தை செய்திருக்கிறாரு, நாங்கள் வரவேற்கிறோம். ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் புறக்கணிக்க வேண்டும். அதனுடைய துவக்கம் தான் இது என்பதாக நாங்கள் கருதுகிறோம்.